இது ரகு தாத்தாவா வேலைக்கு ஆகாது, கிருத்தி சுரேஷ் ஏன் நடிச்சுதுன்னு எனக்கே தெரியல, ரொம்ப வேஸ்டா தான் இருக்கு படம். ரகு தாத்தான்னு சொல்லிட்டு ரகு ஆயாவை நடிக்க வச்சுக்கிறாங்க, அது சரி தெரியல. அது மட்டும் பார்த்து இது ரொம்ப காலமா இந்தி திணிப்பை பத்தி பேசினுக்கிறாங்க, அதுக்கான இந்திக்காரன் இங்க வந்துருந்தாங்கிறான், அவனை வெளியே அடிச்சு தத்துறீங்க, எவன் அடிச்சு தத்துறீங்க, சும்மா அப்படி பிலிம் எங்கே நிறைய இந்திக்காரங்கிறான், சும்மா இதெல்லாம் கதை, படமே போர் தான், ஒன்றும் அதெல்லாம் வேலை ஆகாது. படுத்த ப்ரொடியூசர் இந்திக்கார தான், அதை பாரு வேலைக்காவது டெலகிராம்ல வந்துரு பாத்துரு. அவ்வளோலாம் சொல்ல முடியாது ப்ரோ, படத்தை சுமார் தான், காமெடி இல்லை, சீரியஸ்னஸ்ஸுமே கொஞ்சம் மொக்கையாக தான் போன மாதிரி இருந்தது, ஒரு கிளைமேக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன டீசன்ட் அதெல்லாம் இல்லை ப்ரோ, கிளைமேக்ஸ் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு, கிளைமேக்ஸ்லாம் இல்லை ப்ரோ. வேஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. நீங்கள் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவங்க ரிவ்யூவை கேட்டு பாருங்க, எனக்கு பிடிக்கல. காமெடி இருந்தால் தானே பார்க்குறதுக்கு, எதுவுமே இல்லை, அதனால தான் கேட்க, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப மோசமான படம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்ததில்ல, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிலீஸில் இதான் இருக்கிறதே லோஸ் கிராஸ்ன்னு நான் சொல்லுவேன். கதையே இல்லை, சும்மா ஹிந்தி ஃபெமினிசம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அட்டை பழைய கான்செப்டை ஒன்றா போட்டு ஒரு பதத்தை எடுத்துட்டாங்க. பாசிட்டிவ்னு சொன்னோன்னா ஒரு ரெண்டு எம்எஸ் பாஸ்கரோட சீன் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன், அவர் நல்லா கவுண்டர் கொடுப்பார் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்க ஒரு டாக்டர் நடிச்சிருப்பாரா ஒருத்தர் குண்டவங்க, அவரும் நல்லா நடிச்சிருப்பார், ஆனால் யாரும் நடிச்சது இல்லை. கீர்த்தி சுரேஷ் அப் டு த மார்க் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு தானே சொல்கிறேன், பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டுலேருந்தே போரு இல்லையே, கிளைமேக்ஸ் திருப்பி ஆரம்பத்தில் இந்த படத்தில் ஆரம்பிப்பாங்களே, ஃபஸ்ட்லேருந்து பார்ட் டூக்கு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி போயிருக்காங்க, முடியலை, வேஸ்ட்டு, ரொம்ப வேஸ்ட்டு, அதுதான் மோசம். அதுலயாச்சும் படத்தை ஓட்டியிருக்கலாம், ஜெயிலர் மாதிரிலாம் ஓட்டியிருக்கலாம், ஆனால் எங்கே என்ன பண்ண. ஆமாம், நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறது பிரச்சனை இல்லை, பார்க்குற படம் கூடிய படம், ஆனால் பைசாக்கு வருது இல்லையே. நீங்கள் நாலு பேரோட போகிறீங்க, ஒரு 800 கொடுத்து படம் பார்க்குறீங்கன்னா 800 அந்த படம் வருத்தாருங்களா, அந்த 800 இந்த படம் வருத்த இல்லை. நான் நீங்கள் மட்டும் ஜாலியாக படிங்க. ரகு தாத்தா வந்து மெசேஜ் நல்ல மெசேஜ் ப்ரோ, ஆனால் அவங்க படம் மூவ் ஆன மாதிரியே தெரில. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க கல்யாணத்தை பற்றி பேசி பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் அந்த கல்யாணத்தை வச்சு தான் ஓட்டியே முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான், சைடில் ஒரு மட்டும் இல்லை, அதையே ஓட்டி 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 பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க ஆஸ் யூஸ்வல் நல்லா தான் நடிப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ, கதை தான் ப்ரோ இல்லை வரும், கதை சுத்தமாக ரெண்டுமே ஓரளவு போரியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஆனால் மெசேஜ் ரொம்ப கிளியராக இது பண்ணியிருக்காங்க, இங்கே மேலே ஹிந்தியை மேண்டேட் பண்ண வேணாம் அதை சொன்னாங்க, அது தவிர வந்து விமெனுக்கு வந்து அவங்களோட ஓன் இண்டிபெண்ட் ரைட்ஸு அதெல்லாம் தான் போகிறோம். ஓரளவுக்கு ஒரு 5 out of 10 அவ்வளோதான் இவ்வளோ கொடுக்கலாம், அது மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஏண்டானா படம் பிடிக்கல எனக்கு. ஆ, அப்பெல்லாம் ஒன்று இருக்கா, அவங்களது நல்லா தான் இருந்துச்சு, கூட ஹஸ்பண்டா போட்டாங்க பாத்தீங்களா, நாசமாக இது வேற யாராவது போட்டுக்கலாம். நீ என்ன, நீங்க சின்ன குழந்தைக்கு பெரிய ஒண்ணு கட்டி வைக்கிற மாதிரி தான் கதை இது. ஆமா, அப்படிதான் பேசிக்கிறாங்க, அதை எப்படி சொல்றது, எனக்கு அவ்வளோ ஆனால் படம் புரியல, காமெடி ஏதோ ஒரு பெட்டராக இது, அவ்வளோதான் ப்ரோ, என்னால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான் ப்ரோ. பிடிச்சி வேறு யாராவது பிடிச்சி கேளுங்க. ஆ, படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, இது இந்தி திணிப்பு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. கீர்த்தியோட ரோல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. போர்லாம் இல்லை, காமெடியாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. இந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீன் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் மியூசிக் ஓகே, நல்லா பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கா, பார்க்கலாம், ஃபேமிலி அரேஞ்ச் பார்க்கலாம், ஒன் டைம் பாச்சபிள்.